சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை இங்கே உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இந்த சட்டத்தை எதிர்த்து ஜனநாயக வழியில் திரண்ட தோழர்களை, இஸ்லாமிய தாய்மார்களை நடு இரவிலே வன்முறையின் மூலம் கலைத்து விடலாம் என்று நினைத்த காவல்துறையை துணிச்சலோடு எதிர்கொண்டு இந்த போராட்டத்தை இதனால் வரை நகர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கும், தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஷாகின் பாக்களை உருவாக்கி இந்த அரசிற்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீர பெண்களுக்கும் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பெண்கள் போராட்டத்தில் இறங்கினாங்கன்னா எந்த அரசாங்கமும் நிற்காது என்பதை வரலாறு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. இந்த அரசிற்கு அது விளங்கவில்லை. விளங்க வைக்கக்கூடிய செயல் வெகு விரைவில் நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியமும் இருக்கிறது என்கின்ற பின்னணியிலே ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை, ஒரு முழக்கத்தை இங்கே எழுப்பியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பல்வேறு கருத்தாளர்களை, செயல்பாட்டாளர்களை, அரசியல் தலைவர்களை, மத தலைவர்களை ஒன்றிணைத்திருக்கிறது. இப்படியான ஒரு பெரும் முயற்சி எடுத்த அனைத்து தோழமைகளுக்கும் மே 17 இயக்கத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் தோழர்கள் இந்த சட்டம் குறித்து உங்களிடத்தில் மிக விரிவாக பேசினார்கள். நான் அதிலிருந்து அடுத்த கட்டத்திலே இருக்கக்கூடிய விவரங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து விட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அரசு என்ன சொல்லுகிறது என்றால், ஆப்கானிஸ்தானிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து வந்த முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் நாங்கள் குடியுரிமை கொடுத்து விடுகிறோம், அங்கிருந்து வந்த அந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்பதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் என்ன கேட்க வேண்டும் என்றால், பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள், பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தானில் வந்தவர்கள் யார் என்று உங்களிடத்தில் பட்டியல் இருக்கிறதா? அப்படி ஒரு பட்டியல் இருந்தால் அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க முடிந்தால் அந்த நடவடிக்கை குறித்து விவாதிக்கலாம். அதாவது ஊருக்குள்ள ஒரு திருடு நடந்துருச்சுன்னா திருடனை தேடி கண்டுபிடிக்கிறது தான் முறை. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, திருடனை தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த முறைப்படி, இந்த சட்டத்துப்படி என்னன்னா, ஒட்டுமொத்த ஊரையே திருடனா அறிவிச்சது அப்படிங்கறத மோடி கொண்டு வந்திருக்கிறார். நீ திருடனா இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிற வேலை என் வேலை கிடையாது, நான் திருடன் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. அவர் ஏதோ வெளிநாட்டில் யார், வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் வந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு அல்ல. ஆனால் இந்த நாடு எனக்கு சொந்தமான, நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று அந்த பொறுப்பை நம் மீது சுமத்துகிறார்கள். அந்த இடத்தில் தான் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், துணிந்து நிற்க வேண்டும். இந்தியாவிலே சட்ட முறை என்பது எப்படி இருக்கிறது? ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டால் அந்த குற்றத்தை செய்தவரை கண்டுபிடித்து விசாரித்து சாட்சிகளை ஏற்றி அதற்கான ஆதாரங்களை முன்வைத்து வழக்காடி அவருக்கு தண்டனை பெற்றுத் தருவது என்பதுதான் முறை. ஒரு குற்றம் நடந்துருச்சுனாலே ஒட்டுமொத்த மக்களையுமே குற்றவாளியை அறிவிக்கக்கூடிய முறை எங்கிருந்து வந்தது? அதைத்தான் இந்துத்துவ கும்பல்கள் செய்கிறார்கள். இது ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை, முஸ்லீம்கள் பிரச்சனை என்று திட்டமிட்டு இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. பத்திரிகைகள் அப்படித்தான் எழுதுகிறார்கள், முஸ்லீம் பெண்கள் தர்ணா, முஸ்லீம் பெண்கள் போராட்டம், முஸ்லீம்கள் ஊர்வலம், முஸ்லீம்கள் பொதுக்கூட்டம் நடத்தினார் என்று சொல்லுகிறார்கள். இது முஸ்லீம்களுக்கு மட்டுமான பிரச்சனையா? இங்கே வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதை கண்டறிவதற்கு எந்த விதமான வழியும் இல்லாத பொழுது இவ்வளவு ஏன்? சமீபத்தில்தான் ஆதார் அட்டை எல்லாம் கொடுத்தான். ஏன் ஆதார் அட்டை கொடுக்கும்போது உனக்கு ஆப்கானிஸ்தான் யார் வந்தாலும் தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு பங்களாதேஷ்காரன் யாரும் கண்டுபிடிக்க முடியலையா? அன்னைக்கு பங்களாதேஷ்கார, ஆப்கானிஸ்தான்கார, பாகிஸ்தான்கார எல்லாத்துக்கும் ஆதார் கொடுத்துதான் உட்கார்ந்து அரசாங்கத்தில் யோக்கியதை என்ன என்பதை நம்ம கேட்கணும். என்ன வேலைவாதம் கேட்கணும். நம்ம ஏற்கனவே கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி நம்முடைய கைப்பணத்தை ஒழித்தார்கள். ஒரே வரி என்கின்ற முறையின் மூலமாக உங்களுடைய வணிகத்தை நாங்கள் சுலபமாக்கும் என்று சொல்லி நம் வணிகத்தை ஒழித்து விட்டார்கள். இது அரசாங்கத்தை எப்படி புரிந்து கொள்வது என்றால், அது சொல்லுவது ஒன்று, செய்வது வேறாக இருக்கிறது. அதனால தான் இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது. இது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குமான பிரச்சனை. இங்க யார் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரன் என்கின்ற ஆவணத்தை அவன் பட்டியல் கொடுக்கின்றான், அந்த பட்டியலை பார்த்தோம்னா
நமக்கு கையில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டோ அல்லது வாக்காளர் அட்டையோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ ஆதாரோ எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். என்னுடைய பிறப்பு சான்றிதழை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் போதுமா என்றால் என்னுடைய பிறப்பு சான்றிதழ் மட்டுமல்ல, என் தந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் தந்தாக வேண்டும். நான் பிறந்ததற்கு பிறகுதான் பிறப்பு சான்றிதழ் என்கின்ற ஒன்றை வழக்கமாக இந்த அரசு கொண்டு வந்தது. ஒருவேளை நான் என் பிறப்பு சான்றிதழை கொடுத்து என் அப்பா பிறப்பு சான்றிதழை கொடுத்து எனது குடியுரிமை நிரூபிக்க முடிஞ்சிருந்தால் என் அப்பா என்ன செய்ய வேண்டும், அவருடைய பிறப்பு சான்றிதழும் அவருடைய அப்பாவோட பிறப்பு சான்றிதழும் கொடுக்க வேண்டியிருக்கும். இது முஸ்லீம்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் தர வேண்டும். கருப்பு பணம் ஒழிக்கிறேன்னு சொன்ன பொழுது கருப்பு பணம் வச்சிருக்க மட்டும் போய் ஏடிஎம் கியூல நின்னா என்ன, அவன் மட்டும் தான் நிக்கிற, மத்த எல்லாரும் நின்னோம். அதுபோலதான் இதுவும், இது பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரன் ஆப்கானிஸ்தான்காரனை தவிர அத்தனை பேரும் நிக்க போறோம். அதான் அந்த நிலைமை. இதுல என்னுடைய அப்பாவோட பிறப்பு சான்றிதழையும் அவரோட அப்பாவோட பிறப்பு சான்றிதழ் தரணும்ன்ற நிலைமை வந்ததுனால் எப்படி குடியுரிமை நிரூபிப்பது? என் அப்பாவுடைய அப்பா பிறந்த காலத்தில் இந்தியாவே கிடையாது, அப்புறம் எங்க குடியுரிமை வருது? இதுல இந்த நாமெல்லாம் இந்தியர்கள் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சம் நமக்கு இருப்பதாக பலர் பேசுகிறார்கள். அவனுக்கு நீங்கள் இந்தியன்னு சொல்லிக்கிறீங்களா அல்லது வேற அமெரிக்கன் சொல்லிக்கிறீங்களா பற்றி அவன் கவலையே கிடையாது. அது உங்கள் தேசிய அடையாளம். இந்த பிரச்சனையை கூர்மையாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது நேஷனாலிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ரெண்டும் வேற வேற, நேஷனாலிட்டி வேற, சிட்டிசன்ஷிப் வேற. தேசிய அடையாளம் என்பது வேற, குடியுரிமை என்பது வேற. குடியுரிமை என்பது என்னன்னா அரசாங்கத்துக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு என்பதை முடிவு செய்வதா குடியுரிமை. குடியுரிமை பெற்றவன் மட்டும்தான் தேர்தலில் வாக்களிக்க முடியும். குடியுரிமை பெற்றவன் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும். குடியுரிமை பெற்றவனால் தான் தனக்கான ஆட்சி எது என்பதை முடிவு செய்ய முடியும். தான் எந்த சட்டத்தை விரும்புகிறோமோ அந்த சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரமும் குடியுரிமை பெற்றவனுக்கு மட்டும்தான் வருகிறது, வேறு எவருக்கும் வருவதில்லை. ஆக அவன் உங்களுக்கு தேசிய அடையாளத்தை கொடுப்பதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இரண்டாம், இந்திய கொடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகம் ஏற்றதே கிடையாது, அவனே கொடி ஏற்றுனது கிடையாது, நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோம். யாரிடம் யார் தேசபக்தியை பத்தி நிரூபிக்க வேண்டியது இருக்கிறது? இந்த குடியுரிமை என்பதில் இன்னும் அடுத்தபடியாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குடியுரிமை பெற்ற குடிமகனுக்கு அரசாங்கம் கல்வி கொடுக்க வேண்டும், அவனுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும், அவனுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்யணும். அவன் பசியோடு இருக்கக்கூடாது, அவனுக்கு மூணு வேளை உணவு கிடைப்பதற்கு அரசாங்கம் போதிய நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும். அவனுக்கு வேலை இல்லைன்னா வேலை கொடுப்பதற்கான வேலைகளை செய்தாக வேண்டும். அவன் உடம்பு சரியில்லாம போயிட்டு அவன் சிகிச்சை செய்வதற்கான பணியையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் ஒரு குடிமகனை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. ஏனென்றால் குடிமக்கள் சேர்ந்துதான் ஒரு குடியரசை உருவாக்குகிறோம் என்றால் குடியரசு குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதான விதி, அதான விதி. அவன் தேசிய அடையாளத்தையும் குடியுரிமையையும் போட்டு குழப்பிக் கொள்ளல, நம்ம தான் குழப்பிக்கிட்டுமோ என்ற பிரச்சனை இருக்கிறது. தேசிய அடையாளம் பெற்றவனோ குடியுரிமை பெற்றவனோ குடியுரிமை இல்லாதவனோ யாராக இருந்தாலும் அரசாங்கம் வரி கொடுக்கணும். பணக்காரன் மட்டும் வரி கொடுக்கல, ஒரு ரூபாய்க்கு நீங்க வாங்குற ஷாம்புக்கு வரி தர்றீங்க, அஞ்சு ரூபாய்க்கு நீ வாங்குற சோப்புக்கு வரி தர்றீங்க, பத்து ரூபாய்க்கு வாங்குற பவுடருக்கு வரி தர்றீங்க. இந்த வரியெல்லாம் வைத்துக் கொண்டுதான் மோடி 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட்டு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வரியை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நம்மிடம் வந்து வரி பெறக்கூடிய இந்த உரிமை அரசுக்கு இருக்கிறது என்றால் அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் என்ன என்பதை வரையறுப்பதுதான் குடியுரிமை. அந்த குடியுரிமையை மேல கை வைக்கிறாங்க. குடியுரிமை இல்லை என்றால் நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாது, பங்கெடுக்க முடியாது, வாக்களிக்க முடியாது, உங்களுக்கான சட்டங்களை கொண்டு வர முடியாது. நமக்கும் அரசுக்கு என்ன தொடர்பு? ஒன்றும் கிடையாது. இந்த அரசாங்கத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய அடிமைகளாக மாறிவிடுவோம். அதான் உண்மை. சரி, நமக்கு எப்ப குடியுரிமை வந்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தில் நமக்கு கல்வி உரிமை, வேலை வாய்ப்பு உரிமை, வாழுகின்ற உரிமை, அதோடு சேர்த்து வாக்குரிமையை கொடுத்த பொழுதுதான் நமக்கு குடியுரிமை என்பது வந்தது. அதனால்தான் ஒரு புரட்சியாளர் என்று பேசுகின்றோம். அதற்கு முன்பு என்ன இருந்தது? வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலத்தில், வெள்ளைக்காரனுடைய காலத்திலே தேர்தல் நடந்தது, வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க போய் கேட்டு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டில் கேட்டு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் சேர்ந்த யாரும் வாக்களித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு 100ல 15 பேருக்கு மட்டும்தான் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தது, பிற மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தார்கள். அப்ப குடியுரிமை இல்லாத நிலைதான் வெள்ளைக்காரனுடைய காலத்தில் இருந்தது. எப்பொழுது நமக்கு வாக்குரிமை வருகிறதோ அப்பொழுதுதான் குடியுரிமையினுடைய முழு உரிமைகளையும் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம்.
அந்த இடத்தில் தான் நீங்கள் கல்வி பெறுகின்ற உரிமை என்பது வருகிறது. நமக்கு கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் அரசாங்கத்திற்கு ஏற்படுகிறது. அப்ப கல்வி கற்கக்கூடிய உரிமையிலிருந்து அத்தனை உரிமைகளின் குடியுரிமை மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது. அதைத்தான் அரசியல் சாசனம் உறுதி செய்தது. இதை பெறுகின்ற ஒரு முயற்சியை அதற்கான போராட்டத்தை நடத்தியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதனால தந்தை என்று சொல்லுகிறோம். கல்வி உரிமையிலிருந்து சுயமரியாதையிலிருந்து அத்தனையையும் போராடி பெற்றுக் கொடுத்தவருடைய விளைவுதான் குடியுரிமையோடு சுயமரியாதை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டியது. நான் இந்த இடத்துல இந்த மேடையில் ஒரு செய்தியை பதிவு பண்ண விரும்புகின்றேன். ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஆங்கில இதழில. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பார் நினைக்கிறேன். அவர் ஒன்று சொல்றார், என்னன்னா இந்த நாட்டை யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய்திருக்கலாம், எந்த அரசன் வேண்டுமானும் ஆட்சி செய்திருக்கலாம், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர் வெள்ளைக்காரராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், துருக்கியர்களாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களாக கூட இருந்துவிட்டு போகலாம், ஆனால் இந்த நாட்டை ஆண்டது மனு தர்மம் என்று எழுதுகிறார். 2000 வருடமாக இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனமாக எது இருந்தது என்றால் மனு தர்மம் தான் அரசியல் சாசனமாக இருந்தது என்று குருமூர்த்தி சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த மனு தர்மத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. மனு தர்மம் என்ன சொல்கிறது? மனிதனை சமம் என்று அது ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன் அல்லது தமிழன் என்று அடையாளப்படுத்துகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சூத்திரன் என்கின்ற அடையாளத்திற்குள் அடைக்கப்படுகிறது. இங்கு யாரும் சத்திரியர் கிடையாது, யாரும் வைசியர் கிடையாது. தமிழ் மன்னன் கூட சத்திரியன் கிடையாது, தமிழ் வணிகர்கள் கூட வைசியர்கள் கிடையாது. அவர்களாக நம்ம சொல்லிக் கொள்ளாம ஒழிய மனு தர்மம் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. அதைத்தான் இந்த திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக மூளை முடுக்கெங்கும் கொண்டு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதற்கு எதிரான ஆரியத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மக்கள், பூர்வகுடி மக்கள், திராவிட இன மக்கள் மனு தர்மத்தினால் சூத்திரலாக வரையறுக்கப்பட்டார்கள். இந்த மனு தர்மத்தில் ஒவ்வொரு வர்ணத்திற்கும் அதாவது சாதிக்கும் இந்த நான்கு வகைக்கும் ஒவ்வொரு நீதி வழங்குகிறது. அதுல உயர் சாதியை சேர்ந்தவர்களை, அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் சரி, சத்திரிகளாக இருந்தாலும் சரி, வைசியர்களாக இருந்தாலும் சரி, மூன்று பேருக்கு தான் அனைத்து உரிமையும் கொடுக்கப்படுகிறது. இந்த மூன்று பேரும் எங்கிருந்து வருகிறார்கள்? ஆரிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த மூன்று சாதி என்பது அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த மூன்று பேருக்கு கல்வி கற்க உரிமை இருக்கிறது, வேலை பார்க்க உரிமை இருக்கிறது, சொத்து சேர்க்க உரிமை இருக்கிறது, நீதி கிடைப்பதற்கு உரிமை இருக்கிறது. மனதும் சொல்லுகிறது நீதி எப்படி தரமும் சொல்லுது. அது என்னன்னா ஒரு பிரச்சனை வருது, அது நீதி விசாரணை நடக்குது, அங்க சத்திய பிரமாணம் எடுக்கணும்னா என்ன வழிமுறை அப்படின்னு மனு தர்மத்தில் சொல்றாங்க. பிராமணன் பேசுவதையெல்லாம் நீங்கள் உண்மை என்றும் சத்தியம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவன் எதை பேசினாலும் உண்மையை எடுத்துக்கணும். ஒரு சத்திரியன் வந்து சாட்சி சொல்ல வந்தால் நான் பேசுவது உண்மைன்னு அவன் சொன்னா போதும், அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கணும். ஒரு வைசியன் சாட்சி சொல்ல வந்தால், நீதி சொல்வதற்காக வந்தால், என் சொத்தின் மீது ஆணையாக நான் சொல்லுவது உண்மைன்னு சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கணும். ஆனால் ஒரு சூத்திரன், ஒரு தமிழன் அவன் சாட்சி சொல்ல வந்தா, அவன் வந்து நீதி கூறுவதற்கு இடத்துல அவன் வந்தால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கிறான். என்னன்னா நன்கு பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பி அவன் கையில கொடுக்கணும். அதை பிடித்த பிறகு அவன் கையில் தழும்பு இல்லை என்றால் அவன் சொல்லுவது உண்மை என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறேன். இதுதான் நீதி வழங்குகின்ற முறை என்றால் தமிழர்களுக்கு ஒரு காலத்திலும் மனு தர்மத்தினுடைய காலத்தில் நீதி கிடைத்ததில்லை. இதுல பிராமணன் பேசுவதெல்லாம் உண்மை, சத்திரியன் பேசுவதெல்லாம் பொய் என்பதை வரையறுத்திருந்தார்கள். அதனாலதான் வெள்ளையா இருக்கிறவன் சொல்றதெல்லாம் உண்மை, வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் பொது புத்தியில பதிந்து போயிருக்கிறது. கருப்பா இருப்பவன் குற்றவாளி, கருப்பா இருப்பவன் தவறு செய்வன் தவறு, கருப்பா இருப்பவன் பொய் சொல்வன் என்கின்ற புத்தி நம் மனதிற்குள் எப்படி வந்தது என்றால் மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு முறைதான் ஆட்சி முறையாக, அரசியல் சாசன முறையாக இந்த நாட்டில் இருந்தது. அதுல சூத்திரன் கல்வி கற்க கூடாது, அதாவது தமிழன் கல்வி கற்க கூடாது, தமிழன் சொத்து சேர்க்க கூடாது, தமிழருக்கு நீதி கிடைக்காது. ஏன்? தமிழருடைய திருமணம் கூட அங்கீகரிக்கப்பட்ட முறை கிடையாது. பெரியார் கொண்டு வந்த சுயமரியாதை திருமண முறைதான் திருமணமாக அங்கீகரிக்கப்படுகின்ற முறையாக இவர்களுக்கு வந்தது. இப்படி எந்த உரிமையும் இல்லாத இருந்த தமிழர்களுக்கு 2000 ஆண்டுகளாக குடியுரிமையே கிடையாது. அதான் உண்மை. 2000 ஆண்டுகளாக நமக்கு குடியுரிமை கிடையாது. கல்வி கற்க முடியல, வேலைக்கு போக முடியல, சொத்து சேர்த்துக்க முடியல, நீதி கிடைக்கலனால அப்புறம் என்ன? நம்ம நாட்டினுடைய குடிமகன் நாம் அடிமையாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம், அடிமையாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம். இவ்வளவு ஏன் இங்கே வெளிநாடு ஐரோப்பாவிலிருந்து பல்வேறு காலணிகள் இங்கே வந்தன.
போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், பிற நாடுகளை சார்ந்தவர்கள் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 16-17 நூற்றாண்டிலே அடிமை வணிகம் இந்த நிலத்திலும் நடந்தது. இங்கிருந்து தமிழர்களை பிடிச்சு கொண்டு போய் வேலைக்கு வித்தான். அந்த அடிமை வணிகத்தில் தமிழ்ல அத்தனை சாதியும் அடிமைகளாக விற்கப்பட்டது என்பது ஆவணமாக இருக்கிறது, பிராமணர்களை தவிர. இன்றைக்கு என்ன எல்லாம் ஆண்ட ஜாதின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறான். அன்னைக்கு பட்டியல் எடுத்து பார்த்தா தெரியுது, அத்தனை பேரும் அடிமைகளாக விற்பதற்காக கொண்டு செல்லப்பட்டவர்கள். தரங்கம்பாடியில் கூடிய ஆவணத்தை பார்த்தாலோ, அல்லது நாகப்பட்டினத்தில் கூடிய ஆவணங்களை பார்த்தாலோ, புலிகாட்டு ஏரியில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை பார்த்தாலும் அது உண்மை என்று தெரியும். இப்படியான நம்ம எல்லாம் மனிதர்களாக மதிக்காத ஒரு முறை, அரசியல் சாசன முறை என்பது மனு தர்மம் முன்வைத்தது. இந்த மனு தர்மத்தை அரசியல் சாசனமாக மாற்ற வேண்டும் என்று RSS பத்திரிகை 1950 எழுதுறான். இந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சாசனம் என்பது மனு தர்மத்துக்கு எதிராக இருக்கிறது, மனு தர்மத்தை உள்ளடக்கியதாக இல்லை, மனு தர்மத்தை பொருட்படுத்தவே இல்லை என்றெல்லாம் புலம்புகிறார்கள். அதைத்தான் இன்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த முறையைத்தான் அவர்கள் ஒவ்வொரு முறையாக கொண்டு வருகிறார்கள். இதில் பார்த்தோம் என்றால், ஏதோ இங்கே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை மறுக்கக்கூடிய நிலை இறுதியாக வந்துவிட்டது என்று நினைக்கின்றோம். அன்பானவர்களே, நமக்கான கல்வி உரிமை என்பது மறுக்கப்பட்டு விட்டது. மோடி அரசாங்கம் வந்த காலத்திலிருந்து நமக்கான கல்வி உதவித்தொகை என்பது நிறுத்தப்பட்டு விட்டது. கல்விக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது குறைக்கப்பட்டு விட்டது. வேலை வாய்ப்பு என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிறது. அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அவர்கள் வேலை இழப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. RSS தலைவர் சொல்லுகிறார், பெண்களுக்கு எதற்கு வேலை, எதற்கு கல்வி என்று பேசுகிறார். அதை மோடி அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, சூத்திரன் நிலத்தை, சூத்திரன் சொத்தை உயர்சாதிகள் எடுத்துக் கொள்ளலாம் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. அதைத்தான் மீத்தன் இடத்துல கொண்டு வந்திருக்கிறான். ஓ நிலத்தை உன்னுடைய அனுமதி இல்லாமல், உனக்கு மறுவாழ்வை அளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாமல், உன் கருத்தை கேட்காமல் நான் நிலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது மோடி அரசு. இதைத்தான் மனு தர்மம் எழுதி வைத்திருக்கிறது. சூத்தருடைய சொத்தை எடுத்துக் கொள்ளலாம், அது தவறில்லை என்று சொல்லுகிறது. அதைத்தான் சட்டமாக நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள். யாருடைய நிலத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இங்க போராடி 8 வழிச்சாலையிலிருந்து 4 வழிச்சாலையிலிருந்து இங்க நத்தத்துக்கு போடக்கூடிய, நத்த முடியாக போடக்கூடிய சாலையில் எடுத்து பார்த்தோம் என்றால், அத்தனை நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன. அந்த மக்களிடம் கருத்து கேட்கவும் இல்லை, அவர்களை பற்றி அவர்கள் பொருட்படுத்தவும் இல்லை. யாருடைய நிலம் இது? யாருடைய சொத்து இது? இதைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மை அவர் குடிமகனாக நினைக்கவே இல்லை. அதையெல்லாம் ஒழித்து கட்டுவிட்டார்கள். இறுதியாக வந்திருக்கிறார்கள், நம் கதவை தட்டுகிறார்கள். இறுதியாக சொல்றாங்க, உனக்கு குடிமகனா இல்லையா என்பதை ஆவணத்தை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் அனைவரும் போய் வரிசையில் நின்று நமது ஆவணங்களை கொடுத்து நமது குடியுரிமை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வரும். அதுல முஸ்லீம்கள் மட்டுமல்ல, யாருக்கும் பாதிப்பு வராது என்று சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களும் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும். OPSம் வரிசையில் தான் நிற்க வேண்டியிருக்கும். அவங்களும் வரிசையில் நிற்கின்றனர். ஒருவேளை முகாமில் தூக்கி கண்டிப்பா EPSம் போடுவாங்க, OPSம் போடுவாங்க, எண்ணெயும் போடுவாங்க, ஹிண்டரியும் போடுவாங்க, எல்லாத்தையும் போடுவாங்க உள்ளுக்குள்ள. இதுல குடியுரிமை உறுதி செய்யணும்னா அர்ஜுன் சம்பத்தும் போயாகணும், எச் ராஜாவும் போயாகணும். ஆனால் எச் ராஜா குடியுரிமை கிடைக்கும், அர்ஜுன் சம்பத் கிடைக்காது. ஏனால் அர்ஜுன் சம்பத்திடம் இல்லாத நூல் எச் ராஜாவிடம் இருக்கிறது. அப்படி ஒரு நூல் அவர் வச்சிருக்கிறார். நம்மளுக்கு அந்த நூல் கிடையாது. ஏற்கனவே பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை, வேலை பார்க்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். இப்படியான ஒரு நிலை வருகிறது. இதிலே அவர்கள் கிறிஸ்தவர்களை ஏன் முதன்மையாக தாக்குவார்கள் என்கின்ற ஐயம் நமக்கு இருக்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிக்கு வந்து கல்வி கொடுத்தார்கள். இவனுடைய மனு தர்மத்தினுடைய கட்டுப்பாடை உடைத்தார்கள். அந்த கல்வி கொடுத்ததான் அவனுக்கு இன்றைக்கு பிரச்சனை. அவனுக்கு அந்த கல்வி கிடைத்து விட்டால் உங்கள் வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், உங்கள் அறிவை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக மாறுவீர்கள், அதை உடைக்க வேண்டும் என்கின்ற தேவை இவர்களுக்கு இருக்கிறது. ஆக இவ்வளவு பெரிய நாட்டிலே வேறுபட்ட மக்களை கல்வியிலே அவர்கள் விழிப்படையை செய்யக்கூடிய இந்த கிறிஸ்துவ சமூகத்தின் மீது கை வைப்பதற்கு அவனுக்கு மாபெரும் விருப்பம் இருக்கிறது. அவன் இஸ்லாமின் மீது வைக்கின்றான். அப்படி என்றால் அனைவரும் மீது வைக்கிறான் என்றுதான் அர்த்தம். இவனுக்கு தான் வைக்கிறான். இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை நினைச்சோம்னால், அவர்களை முடித்து விட்டால் அவர்கள் நம்மை முடித்து விடுவது என்பது எளிதாக போய்விடும். ஏற்கனவே தலித்துகள் மீது கை வைத்தார்கள், தலித்துகளை சுட்டுக் கொண்டார்கள், தலித்துகளை சட்டத்தை நிறுத்து போக செய்தார்கள். அடுத்து இஸ்லாமியர்மே நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து கிறிஸ்தவர் நோக்கி வருகிறது.
இது பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் இதுதான் நிலைமை. சூத்திரனாக இருக்கக்கூடிய தமிழருக்கு இதுதான் நிலைமை. இதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதைதான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாதிய வன்மம் பிடித்தவர்களை நாம் கவனத்தோடு கையாள வேண்டியிருக்கிறது, எதிர்த்து நிற்க வேண்டியது, துணிந்து நிற்க வேண்டியிருக்கிறது. ஏன் இவ்வளவு ஏன் சொல்லணும்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது அம்மையார் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, மிருகங்களை பலியிடுவதை தடுக்கின்ற சட்டம். யாருக்கு எதிரான சட்டம் அது? ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரான சட்டம். அது இந்துத்துவத்தினோட சட்டம் தானது. கைவிக்காமல இருக்க போறாங்க. நம்ம பாண்டி கோயிலையும் முனியம்மன் கோயிலையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய காத்தவராயன் கோயிலையோ பலியெடுக்கக்கூடிய அந்த முறையை தடுப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகிவிட போகிறது அவனுக்கு? அதையும் அவன் செய்வான், செய்வதற்கு காத்திருக்கின்றான். ஆக அவனுடைய விருப்பம் என்பது வேத மரபை நிலைநாட்டுவது. தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று ஒவ்வொரு மேடையிலும் சொல்றோம். இதற்கு ஒரு வழக்கே பதிவு பண்ணிக்கிறாங்க என் மேல. நான் மேடையில சொல்லி மட்டும் போயிருந்தால் அது மேடையோட போயிருக்கும். இப்ப வழக்காக பதிவு பண்ணி ஒரு அரசாங்க ஆவணமாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. யார் இந்து என்றால், யார் வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, யார் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, யார் மனு தர்மத்தை படித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் இந்து. எங்க வீட்டுல திருக்குறள் தான் இருக்குது. தமிழர்கள் வீட்டுல திருக்குறள் தான் இருக்கும். திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று, அனைத்து உயிரும் சமம் என்று சொல்கிறது. யாரையும் பிரித்து வைக்கவில்லை. ஆனால் இவன் பிரித்து வைக்கிறான். திருக்குறள் இந்த மனு தர்மத்திற்கு எதிராகவும், இந்த ஆரிய தர்மத்திற்கு எதிராகவும், வேத மதத்திற்கு எதிராகவும் சண்டையிட்ட நூல். அதனாலதான் திருக்குறள் இருந்து தந்தை பெரியார் வரைக்கும் அவன் மாற்ற முயற்சிக்கின்றான், அவளை கொச்சைப்படுத்த முயற்சி கொண்டிருக்கிறான். இதுதான் நிலைமை. ஆக தோழர்களே, இந்த சாதிய அடுக்குகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன், பல மேடைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அதை அந்த உண்மை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குஜராத்தினுடைய காந்தியடிகள் பிறந்த அந்த கத்தியவார் மாவட்டத்தில் பிரேம்ஜி தக்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் இந்து காஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவர், ஆச்சாரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அசைவ உணவை தொடக்கூடிய மாட்டாங்க. அவரும் அவர் மகன் பூஞ்சி தக்கார் இவர்கள் வணிகத்தில் இருந்தார்கள். இவர் ஒரு கட்டத்தில் என்னன்னா, மீன்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் ஈடுபடுறாங்க, வியாபாரத்தில் போறாங்க. உடனே நீங்க அசைவ உணவு பக்கத்தில் இருக்கக்கூடிய வணிகத்துக்குள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை அந்த சாதியிலிருந்து விலக்கி வைக்கிறார்கள், சாதியிலிருந்து வெளியேற்றுறாங்க. அவர் எவ்வளவு பேசி பாக்குறாங்க, இது வணிகம் தானே என்று சொல்லுகிறார்கள். இல்ல, நீ ஜாதி விட்டு வெளியே போன வெளியேற்றிடுறாங்க. சாதியை விட்டு வெளியேறி விட்டால் அவர்கள் கிராமத்துக்குள்ள மரியாதை கிடையாது. அதனால அவர் அங்கிருந்து வெளியேறி அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறி கராச்சிக்கு போய் வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிச்சு பெரும் வணிகர்களாக மாறுகிறார்கள். இந்த தொழிலை கைவிட்டுறாங்க. இந்த தொழிலை கைவிட்டு பெரும் பொருள் ஈட்டுறாங்க. யாரு? பிரேம்ஜி தக்காரும் அவர் பையன் பூஞ்சி தக்காரும் ரெண்டு பேரும் திரும்பி வந்து மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்து, நாங்க தொழிலாம் விட்டுட்டோம், இன்னைக்கு பெரிய அளவு வணிகத்தில் இருக்கிறோம், திரும்பவும் சாதியில் சேர்த்துக் கொள்ளுங்க என்று கேட்கிறார்கள். அப்பொழுதும் ஒரு சாதி வீரர்கள் உங்களை சாதியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று விளக்கி வைக்கிறார்கள். இதுல அவமானப்பட்டு போன அந்த பூஞ்சி தக்கார் அவர் இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாறுகிறார். இதற்கு மேல இவங்க கூட இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இஸ்லாமியராக மாறுகிறார். அந்த பூஞ்சி தக்காரினுடைய மகன் தான் முகமது அலி ஜின்னா. அவர் தான் பாகிஸ்தான் விடுதலைக்காக போறார். இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் இருந்த பல்வேறு இஸ்லாமிய தலைவர்களில் ஏன் முகமது அலி ஜின்னா மட்டும் இந்த பிரிவினையில் மிக தீவிரமாக இருந்தார் என்றால், அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் இந்து மதத்தினுடைய சாதிகள் இழிவு செய்யப்பட்டவர், அந்த இழிவிற்கு எதிராக நிற்க வேண்டும் என்கிற காரணத்தினால் இந்த பிரிவினை உறுதியாக நின்றார் என்பதை பதிவு செய்கிறார்கள். அப்படின்னா உங்க தாத்தாவெல்லாம் வந்து இந்துவாதான் இருந்தாரு, இந்த நிலத்தில தான் இருந்தாரு, உங்களுக்கு குடியுரிமை தரணும்னா முதல்ல முகமது அலி ஜின்னாக்கு அவங்க குடியுரிமை தருவானுங்களா? அப்ப இங்க யார் இஸ்லாமியர், யார் கிறிஸ்துவர் என்றால், உன்னுடைய இழிவு தாங்காமல் அந்த இழிவில் இருந்து வெளியேறி ஒரு சுயமரியாதை மிக்க வாழ்வை வாழ வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் தான் இங்க நிற்கிறார்கள். அதனால்தான் அவன் கோபம் எல்லா இடத்திலும். ஆகவே தோழர்களே, இங்கே நம்மை பிரிப்பதற்கான ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் சமரசம் இல்லாமல் போராட வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டம் உடனே நடந்து முடியக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம சுயமரியாதைக்காகவும், நமது கல்விக்காகவும், நமது வேலை வாய்ப்பிற்காகவும், நமது வாழ்வாதாரத்துக்காகவும் நம்ம நடத்துற போராட்டம் 2000 வருட போராட்டம். அந்த 2000 வருட போராட்டத்தின் இறுதியில தான் நம்மளுக்கு வாக்குரிமையோடு சேர்ந்து ஒரு குடியுரிமை கிடைத்தது. இன்னைக்கு அந்த குடியுரிமை மீது கை வைத்திருக்கிறார்கள். இந்த குடியுரிமைக்கான போராட்டம் என்பது அடுத்த சுதந்திர போராட்டம் என்பதை போல மிக மிக முக்கியமானது.
இது ஏதோ நாளைக்கு நாளை கழிச்சு முடிஞ்சு போகக்கூடிய போராட்டம் அல்ல. எப்படி நாம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக சாதி மதம் அடையாளம் எல்லாம் கடந்து தமிழனாய் ஒன்று திரண்டு நின்னோமோ, எப்படி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நின்றோமோ, எப்படி இடிந்தகரை போராட்டத்தில் நாம் எழுச்சி பெற்றோமோ, அதுபோல குடியுரிமை சட்டத்தில் சாதி மத எல்லை கடந்து ஒன்று திரட வேண்டும். அப்படிப்பட்ட திரட்சி நமக்கு தேவை. தமிழர் என்கிற அடையாளத்தை பார்த்தால் இந்துத்துவவாதிகள் அஞ்சு நடுங்குகிறார்கள். அவன் தமிழர் வார்த்தை பயன்படுத்தவே மாட்டானே, இந்துன்னு சொல்லிட்டாதான் அவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் வருகிறது. நாம் இந்து என்பதற்கு பதில் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அடையாளத்தில் தான் அவன் நீர்த்து போகிறான், அவன் உடைந்து போகிறான், அவன் தோற்று போகிறான் என்றால் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் இந்த வேதத்திற்கு எதிராக, பிரிவினைக்கு எதிராக, மனு தர்மத்திற்கு எதிராக 2000 ஆண்டுகளாக சண்டை செய்து கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. இதனால்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம், தனித்துவமாக இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மண்ணிலே பாஜக கால் ஊன்றாமல் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, இந்த போராட்டம் என்பது வரலாற்று முக்கியத்துவம் மிக்க போராட்டம். அந்த போராட்டத்தில் தமிழர்களாய் திரண்டெழுந்து இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு வருவோம். இந்த நிலத்தில யார் வன்முறை செய்யணும் சொல்றாங்களோ, நெச்சராஜா போன்றவங்க எல்லாம் வன்முறை போய் தொடர்ச்சி எழுதுறாங்க, டெல்லியை போல தமிழ்நாடு மாற வேண்டும் என்றான். நாம் சொல்லுவோம், உனக்கு டெல்லி தான், உனக்கு டெல்லிக்கு போ, இல்ல உன் சொந்த ஊர் பீகாருக்கு போ, தமிழ்நாட்டில் அதற்கு இடம் இல்லை. நாம் ஒட்டுமொத்த நிலத்தில் வன்முறை வேர் அறுப்பதற்காக வந்தவர்கள். நாம் ஒன்றை அவர்களுக்கு நினைவுபடுத்துவோம், இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தையும் இந்தியாவினுடைய சட்ட முறைகளையும் ஜனநாயகப்படுத்தியவர்கள் தமிழர்கள். தமிழர்களால் தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் போராடி போராடி பல்வேறு உரிமைகளை, இடஒதுக்கீட்டிலிருந்து பல்வேறு உரிமைகளை இந்த நிலத்தில் கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள். அந்த மரபில நின்று, ஜனநாயக வழியில் நின்று நமக்கான குடியுரிமை உறுதி செய்வதற்கான போராட்டத்தில் வருவோம். இன்று வந்தது இந்தியா, 5000 ஆண்டுகளாக நாம் தமிழர்கள். நமது மொழி தமிழ் மொழி, நமது நிலம் தமிழ் நிலம், நமது தாய்நாடு தமிழ்நாடு, நாம் தமிழர்கள். இதை உடைப்பதற்கு எந்த கொம்பனால முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மனு தர்மத்தை அரசியல் சாசனமாக மாற்ற ஆர்எஸ்எஸ் துடிக்கிறது. இந்த நேரத்தில் நாம் மாற்று சிந்தனையோடு குடியுரிமையை பாதுகாக்க 2nd சுதந்திர போராட்டத்திற்கும் தயாராகவும் சமரசம் இல்லாத போராட்டத்தை வழிநடத்துவோம் என்று சொன்ன தோழர் காந்தி அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இங்கே அருமை தோழர்கள் பல பேர் இங்கே வருகிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த அருள் திரு கவிஞர் ஆனந்தராஜ் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி அன்போடு வருக வருக என்று வழங்கி வரவேற்றுக் கொள்வோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் சமது அவர்கள் இங்கு வருகின்றார்கள். அவர்களை கரோல் எழுப்பி வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்றுக் கொள்வோம். அதே போன்று மதசார்பற்ற ஜனதாத்தளத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஜான் மோசஸ் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்றுக் கொள்வோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் அழகு சுந்தரம் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை விளக்க அணி செயலாளர் அருமையான வருகிறார்கள். அவர்களை நாம் கரோலி எழுப்பி வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்றுக் கொள்வோம். அதே போன்று இங்கே ஐயா வழியை சார்ந்த ஐயா பாலமுருகன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கரோலி எழுப்பி வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்றுக் கொள்வோம். இப்பொழுது நாம் இங்கே ஒரு முழக்கம் இட இருக்கின்றோம். முழக்கத்திற்காக அருட்பணி ஜாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாகர்கோவிலை சார்ந்த கலரி கலர்குழுவினுடைய பொறுப்பாளர்களை அன்போடு அழைத்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த முழக்கங்களை இடுவோம். அனைவரும் எழுந்து நின்று ஒருவரும் எழுந்து நின்று முழக்கங்களை நாம் இங்கே செய்வோம். ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம் தமிழர்களாக, ஒன்றுபடுவோம் தமிழர்களாக, ஒன்றுபடுவோம், 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 ஒன்றுபடுவோம் தமிழர்களாக, ஒன்றுபடுவோம் தமிழர்களாக, ஒன்றுபடுவோம், சண்டை செய்வோம், சண்டை செய்வோம், சண்டை செய்வோம், மனிதர்களாக சண்டை செய்வோம், மனிதர்களாக சண்டை செய்வோம், ஒன்றுபடுவோம், 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 இந்தியர்களாக ஒன்றுபடுவோம், இந்தியர்களாக ஒன்றுபடுவோம், பிரிக்காதே 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 பிரிக்காதே, மத்திய அரசை பிரிக்காதே, மத்திய அரசை பிரிக்காதே, இந்து என்று பிரிக்காதே, பிரிக்காதே இஸ்லாம் என்று பிரிக்காதே, இஸ்லாம் என்று பிரிக்காதே,
ஈடுபடுவோம், சட்ட செய்வோம், சட்ட செய்வோம், சட்ட செய்வோம், மனிதர்களாக சட்ட செய்வோம், மனிதர்களாக சட்ட செய்வோம், பிரிக்காதே, 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 மனத்தின் பேரால் பிரிக்காதே, மனத்தின் பேரால் பிரிக்காதே, மனிதர்களை பிரிக்காதே, மனிதர்களை பிரிக்காதே, சட்ட செய்வோம், சட்ட செய்வோம், சட்ட செய்வோம், தமிழர்களாக சட்ட செய்வோம், தமிழர்களாக சட்ட செய்வோம், ஒன்றுபடுவோம், 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 இந்தியராக ஒன்றுபடுவோம், இந்தியராக ஒன்றுபடுவோம், நிறுத்திவிடு, 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 மத்திய அரசை நிறுத்திவிடு, மத்திய அரசை நிறுத்திவிடு, சிஏஏவை நிறுத்திவிடு, சிஏஏவை நிறுத்திவிடு, தமிழக அரசை நிறுத்திவிடு, தமிழக அரசை நிறுத்திவிடு, நடைமுறைப்படுத்தாதே, 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 என்ன சிஐ நடைமுறைப்படுத்தாதே, என்ன சிஐ நடைமுறைப்படுத்தாதே, என்பிஆரை நடைமுறைப்படுத்தாதே, என்பிஆரை நடைமுறைப்படுத்தாதே, சட்ட செய்வோம்,